வணக்கம் நண்பர்களே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த வீடியோவை நான் போட்டுட்டேன். கன்ஃபர்மல் மேப்பிங்னா என்னென்னு நம்ம சேனலில் ஏற்கனவே 5-6 வீடியோ இருக்குது. அதுக்கு மேலே தெரியறவங்க அதை போய் பார்த்துக்குங்க. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னு கேட்டிங்கன்னா, இப்போ கன்ஃபர்மல் மேப் சாதாரணமாக சொல்கிறேன், இப்போ இந்த ஒரு படத்தை காட்டி இதில் உங்களால் ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியுமா? இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இதில் உங்களால் எந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும்? முடியாது. இப்போ இதே நான் ஒரு சிலையை காட்டி சொல்கிறேன்னா, ஏதோ கடவுள் கொஞ்சம் முகபாவனைகளை வச்சு நீங்கள் சொல்லுவீங்க, சரிங்களா? ஸோ ஒரு அனுமானம் தெரியுது. ஸோ நம்ம படிக்கிற விதம், இப்போ இதே இது நான் ஒரு ஈக்குவேஷனை இப்படி காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஈக்குவேஷனை காமிச்சு இதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னோம்னா, நீங்கள் என்ன புரிஞ்சுக்குவீங்க? ஸ்டாட்டிக்காக இருக்குது இந்த சிலை மாதிரியோ, இந்த படம் மாதிரியோ கொஞ்சம் ஸ்டாட்டிக்காக இருக்குது, சரியா? ஸோ என்ன ஒரு எனக்கு ஒரு வருத்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவை நான் போடும்போது இது யாருக்கும் அந்த அளவுக்கு புரியலை, அதுதான் பிரச்சனை, சரிங்களா? ஸோ நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, அந்த வீடியோவில் ஆக்சுவலி இது என்ன கான்செப்ட் சார், எனக்கு ஒன்றுமே புரியல, சிம்பிளாக சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ நீளமாக தான் போகும், ஏன்னா இதை ஒரு புரிய வைக்கிற முயற்சியில் நான் ஈடுபட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ நான் சொல்கிற கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி ஒரு படத்தை காட்டியோ, ஒரு இமேஜை காட்டியோ, ஒரு பெயிண்டிங்கை காட்டியோ, ஒரு சிலையை காட்டியோ, ஏதோ ஒரு சிலை, புத்தர் சிலைன்னு கிடையாது, எந்த ஒரு சிலையாக இருந்தாலும் சரி, அந்த சிலையில காட்டியோ நம்ம ஏதாச்சும் சொன்னால், எந்த ஒரு பொருளும் ஸ்டாட்டிக்காக இருந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அதீதமான அறிவு வேணும். ஆனால் நம்மளோட மூளை வந்து அப்படி செயல்படுறது கிடையாது, சரிங்களா? எல்லாருனாலையும் ஸ்டாட்டிக்காக புரிஞ்சுக்க முடியாது. இப்போ இருக்க கம்ப்யூட்டர் பேஸ்டு, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அதெல்லாம் நிறையா உருவாயிருக்கு அந்த காலகட்டத்தில். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா, கேல்குலஸ்னா என்ன அப்படின்ட்டு ஒரு டெஃபனிஷனை கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் யார்கிட்டயாச்சும், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கேல்குலேஷனுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான மீனிங் சொல்லுவாங்க, சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான மீனிங் இருக்கும், ஒவ்வொரு வகையான அணுகுமுறைகள் இருக்கும், சரிங்களா? கேல்குலஸ் எல்லா வீடியோவில் இதை வந்து எல்லா இதுலையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கும். ஆனால் இதில் முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதில் முக்கிய நம்ம பார்க்க வேண்டியது கேல்குலஸ், சரிங்களா? இந்த கேல்குலஸை வந்து நம்ம ஒரு இமேஜினேட்டிவாக எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் தான், சரிங்களா? அப்படி இமேஜினேட்டிவாக நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு சில விஷயங்களுக்கு நமக்கு கணித ரீதியான அணுகுமுறை போதும், ஒரு சில விஷயங்களுக்கு தேவையில்லை. கணிதத்தில் வந்து இமேஜினேட்டிவ் பவர், அதாவது கற்பனை திறனை வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளால 4-ம் பரிமாணத்துக்கு மேலே போய் அதை கவனிக்க முடியாது. இப்ப இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, கேல்குலேஷன்றதை சிம்பிளா சொன்னோம்னா, இப்ப இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இதை புள்ளியா மட்டும் கணக்கு போட்டுக்குங்க, இந்த லைனை மறந்துடுங்க, சரிங்களா? இப்ப இந்த லைனை எடுத்துறேன். இப்ப உங்களுக்கு ரெண்டு புள்ளி தெரியுது பாத்தீங்களா? இப்ப இந்த ஒரு புள்ளிய இதை நோக்கி நான் நகர்த்தும் போது இந்த இடத்துக்கு வந்துருது. அப்ப இங்க ஒரு லைனை பாத்தீங்கன்னா, இந்த லைனுக்கு ஒரு சரிவு இருக்கும், இந்த சரிவோட ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறது தான் கேல்குலஸ், சரிங்களா? இதுலயே வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சப்போஸ் இன்டிகிரேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஏரியா கண்டுபிடிக்கிறது. ஏன்னா இப்போ நம்மளா இடம் வாங்க போகிறோம், இடம் வாங்க போகும்போது எல்லாரும் என்ன செய்கிறாங்க நார்மலாக, சரிங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்கொயர் மீட்ரு, சரி, ஸ்கொயர் ஃபீட்டு, இப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த விஷயங்களில் ஒரு ஏரியாவையோ வால்யூமையோ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இன்டிகிரேஷனை யூஸ் பண்ணுறோம். நீ சொல்லி தான் அதை எங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் நிறையா படிக்கிறோம், சரி இருக்கட்டும். இப்போ இதுவரைக்கும் ஓகே, இந்த கேல்குலஸோ இதுவோ எதுவாக இருந்தாலும், ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க ஏரியாவை ஒவ்வொரு ஸ்கொயருக்காக கணக்கிட்டு, சரிங்களா, இதை வந்து ரைமானியன் சம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ரைமானியன் சம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது கேல்குலஸுக்குன்னு ஒரு ஃபேக்ட்ரியே நடக்குது உள்ள. அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேக்ட்ரி எப்படி சார் கேல்குலஸில் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மெக்கானிசம் தான், கேல்குலஸ்ன்றது ஒரு சம்மு தான். அந்த மெக்கானிசம் வந்து உள்ளே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கொயராக இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கொயருக்கு ஏ இன்ட்டு பி ஃபார்முலா, அந்த ஃபார்முலா வச்சு கணக்கு போட்டு இதை வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஆனால் டிஃப்ரென்சியேஷன் மாதிரி இன்டிகிரேஷன் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா இன்டிகிரல் பண்ணுறவங்கள நிஜமாகவே ரொம்ப திறமசாலிகன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ இந்த இன்டிகிரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கொயரை வச்சு தான் கேல்குலேஷன் பண்ணணும் இல்லை, சரிங்களா? நீங்கள் எந்த ஒரு
சின்ன காம்பனண்ட்டையும் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், இந்த கால்குலேஷனை பண்ணலாம். ஸோ இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா கால்குலேஷனில் டேட்ரிக்ஸ்னு ஒரு கர்வ் இருக்குது. அந்த டேட்ரிக்ஸ் கர்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதையுமே வந்து ரொம்ப காலமாக யாரும் சால்வே பண்ணலை, சரிங்களா? அந்த கர்வை சால்வ் பண்ணாத அளவுக்கு அது ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நார்மலான ஒரு விளக்கத்தை இப்போ இந்த இதை தான் சொல்கிறேன். இப்போ இந்த டேட்ரிக்ஸ் கர்வை ரொம்ப காலமாக யார் இது வந்து நம்ம நார்மலாக இந்த ஸ்கொயர் போட்டுனா இதை வந்து சால்வ் பண்ண முடியாது. இப்போ இதில் எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளை வச்சு தான் அதை சால்வ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஒரு குழந்தை விளாட்றத வச்சு தான் இதை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க, போய் பார்த்தீங்கனாலே தெரியும், சரிங்களா? ஸோ மனுஷனுக்கு கற்பனை சக்தி ரொம்ப முக்கியம், அதுவும் கணிதத்தில் எந்த அளவுக்கு தேவைன்றத நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு புரியறதுக்காண்டி சில விஷயங்களை சொன்னேன். இதுக்கு மேலே நான் சொல்லணும்னா அதுக்கு தனியாக வீடியோ எடுத்து நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ இந்த விஷயங்களை நம்ம கவனிக்கும் போது கற்பனை சக்தி கணிதத்துக்கு கட்டாயம் வேணும். சிலரால் கணிதத்தை ஏன் கற்பனை பண்ண முடியலன்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்த காலேஜிலையும் மித்த இடங்கள்லையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விதம் தான். என்ன தவறுன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுக்குற விதமே எப்படின்னா கணிதத்தை வந்து எந்த வகையிலையும் கற்பனை செய்ய எந்த ஒரு ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10வதுல இப்படி ஒரு கிராஃப் பிளாட் பண்ணியிருப்போம், சரிங்களா? இப்படி பிளாட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 10 மார்க் கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி பிளாட் பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு புள்ளிக்கும் நம்ம ஒரு மதிப்பை கணக்கிட்டு எக்ஸ் ஒய் ஆக்சிஸில் அதை பிளாட் பண்ண போகிறோம். இப்படி தான் நம்ம பிளாட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த -5 இதுக்குள்ளே போட்டோம்னா இதை கால்குலேட்டரில் தட்டினோம்னா இந்த மாதிரி ஒவ்வொரு புள்ளியாக வரும். அதாவது இந்த ஆக்சிஸில் -5 இதில் 3. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ இதையே நான் ஒரு கிராஃபரில் உங்களுக்கு போட்டு காமிக்கணும்னால என்ன ஆகும், ஈஸியாக இதை நீங்கள் பிளாட் பண்ணிடலாம். அதனால தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கேன், சரிங்களா? இப்போ இதை பிளாட் பண்ணும்போது இதே இதை நான் பிளாட் பண்ணியும் காமிக்கிறேனே, சரிங்களா? இப்போ இதை நம்ம பிளாட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, இப்படி ஒரு கர்வு கிடைக்குது. இப்படி கிடைக்கிற கர்வை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ இங்கே தெரியும் உங்களுக்கு. இப்போ எக்ஸில் நான் 2.3 வச்சுருக்கேன், ஒய்யில் அது எவ்வளோ நிற்கிது, 5.4. அதாவது இங்கே 5.4 நிற்கிது. என் கர்சரை கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்குது. இப்போ இது நார்மல் கர்வ், சரிங்களா? இப்போ இந்த கர்வை நம்ம யாருனாலையும் கற்பனை பண்ணோம்னா இது நிஜ வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் இந்த கற்பனை எண்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இதுங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷமாக ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருந்துச்சு, சரிங்களா? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா இமேஜினரி நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏ எக்ஸில் வந்து ஒரு பாயிண்ட்டும் ஒய்யில் ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி கர்வாக வரைஞ்சிடலாம். இப்போ இதே இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் எப்படி சார் கற்பனை பண்ணுறது அப்படின்றத யோசிக்கணும். இப்போ ரியல் நம்பர் சிஸ்டத்திலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, இந்த கிராஃப்லேயே உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த கிராஃபில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதில் இன்டிஜர்ஸ் மனித வாழ்க்கைக்கு 1+1, 2, 3 ஹோல் நம்பர் 0, 1, 2 இன்டிஜர்ஸ் -1 -10 வரைக்கும். ஸோ இந்த மாதிரி சில கணக்குகள் அவங்க கொடுக்கும்போது நம்ம இந்த கற்பனை பண்ணுற திறனை வந்து நம்ம கட்டாயமாக இழக்கிறோம். ஸோ இதை சம்மந்தமான சில வீடியோக்கள் பார்த்தேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா இதை ஏன் நான் சொல்கிறேன்னா நானே இந்த தப்பை பண்ணியிருக்கேன். இப்போ என் சேனலுக்கே போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என் சேனலுக்கு நான் போகிறேன் பாருங்க. இப்போ என் சேனலுக்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் சில வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மல் மேப்பிங் நீங்கள் சும்மா சாதாரணமாக நீங்கள் யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா என் வீடியோ வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த நிறைய வீடியோக்கள் இருக்குது. இப்போ இவரோட டியூட்டோரியல்னா பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு சில மாதிரி தான் இருக்கும், எதையும் அந்தளவுக்கு கற்பனை பண்ண முடியாது, ஆனால் ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும் MIT ஓப்பன் கோர்ஸ் வரல. ஸோ இதை வந்து நிறைய பேர் நிறைய விதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் இது வரைக்கும் இதை ரொம்ப ஒரு கற்பனை திறனை யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுற எந்த ஒரு வீடியோவும் நான் இந்த அளவுக்கு பார்க்கல. அப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ என் வீடியோவுக்கு போகணும்னா என்னோட சில கீவேர்ட்ஸை போட்டிங்கன்னா நீங்கள் போயிடலாம், சரிங்களா? இல்லாட்டி இப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இப்போ இந்த வீடியோக்குள்ள
இது சம்மந்தமில்லாதது. இப்போ இதில் நம்ம பார்க்கும்போது இந்த வீடியோஸில் இது ஒரு நல்ல வியூ கவுண்டாக ஏறி இருந்தாலும் எனக்கு என்ன வருத்தம்னு கேட்டிங்கன்னா, இது யாருக்கு சென்றடையலைன்னு தான் சொல்லுவேன். அதான் உண்மை, சரிங்களா? ஸோ இதில் முக்கியமான கருத்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, கணிதத்துக்கு கட்டாயமாக கற்பனை திறன் அதிகமாக தேவை, சரிங்களா? கற்பனை திறன் இல்லாமல் ஒரு கணிதத்தை வந்து, கணிதத்தில் கட்டாயமாக கற்பனை திறனுக்கு ஒரு அளவு இருக்குது. இப்போ நான் செஞ்ச தப்பையுமே நான் சொல்கிறேனே, இப்போ நான் செஞ்சது இதை ஒரு ஐ திங்க் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 1 வருஷத்துக்கு முன்னாடியோ செஞ்சேன். அப்போ அதில் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன். ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர், அவர் எந்த நாட்டுக்காரருன்னு தெரியல, அவரே வந்தார். அதாவது உங்களோட இந்த விளக்கம் வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் இதோட உண்மையான பிக்சர் வந்து கட்டாயமாக உங்களுக்கு இங்கே தெரியாது, அது நம்ம 3 டைமென்ஷனை தாண்டி 4 டைமென்ஷனுக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னார். கட்டாயமா ஆகுறீங்களா? ஸோ அதனால தான் அது சில விஷயங்கள் சென்றடைய மாட்டேது. இப்போ இந்த யோலோ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் டீப் லேர்னிங்கில் நான் போட்டதுமே அப்படி தான் இருக்குது. இதை வந்து சில பேர் என்கிட்ட சொல்லும்போது, என் குரூப்புக்குள்ள வந்து சொல்லும்போது, ஆக்சுவலி இது சம்மந்தமாக நிறைய வீடியோ இருக்குது யூடியூப்பில், எங்களுக்கு எதை ஃபாலோ பண்ணுறதுனே தெரியலன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் அதிர்ஷ்டவசமாக அந்த வீடியோக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சரி, நம்ம டாப்பிக்குள்ளே போவோம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் கணிதத்துக்கு கட்டாயமாக அதிகப்படியான கற்பனை திறன் தேவை. அதில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ இப்படி ஒரு கிராஃபரை நம்ம பிளாட் பண்ணுறோம், ஒரு நார்மலாக இது, இதுலேயே ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, இதுலேயே வித்தியாசமான சர்க்கிள்ஸ்னால் இருக்குது, சர்க்கிளுக்கு கூட ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, மனிதனோட மூஞ்சிக்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ அந்த மனிதனோட மூஞ்சிக்கு உள்ள ஈக்குவேஷனை நீங்கள் பார்க்கணுன்னா கூட நீங்கள் போய் அதை கிரியேட் பண்ணலாம், சரிங்களா? இப்போ ஒபாமா கர்வ்னு போட்டிங்கன்னா, அது சம்பந்தமான சில விஷயங்கள் வரும், சரிங்களா? ஒபாமாவோட மூஞ்சிக்கு மட்டும் இல்லை, உங்க மூஞ்சி கூட நீங்க என்ன பண்ணலாம். ஏன் இந்த மாதிரி நடிகருக்கு கூட இது இருக்கு. சில பேர் கேட்கலாம், நம்ம போட்டோ எடுக்கும்போது ஏன் நம்ம இன்னமும் வந்து மூஞ்சிக்கு ஈக்குவேஷன் போடணும், அதை விட ஃபாஸ்டா நம்ம போட்டோ எடுத்துட்டு போயிடலாமே. இது நீங்க கேட்குற கேள்வி எப்படி இருக்குன்னா, ஒரு அழகான வரையக்கூடிய ஒரு கலைஞனை பார்த்து நான் இதை போட்டோ எடுத்துட்டு போயிட மாட்டேனா, இதை எதுக்கு நான் வந்து வரையணும் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. ஆனால் கணிதன்றது ஒரு மிகப்பெரிய ஆர்ட் ஃபார்ம், சரிங்களா? அதை வந்து எந்த ஒரு ஃபீல்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இதுக்கு கூட நம்ம பண்ணலாம். லார்ட் சிவாவுக்கு கூட ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, சரிங்களா? சரிங்களா, சிவா கர்வ்னு போட்டிங்கன்னா அதுக்கு கூட ஒரு ஈக்குவேஷன் வரும். ஸோ நான் ஜஸ்டிஃபை ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, கணிதத்துக்கு கட்டாயமாக கற்பனை திறன் தேவை, அதுக்கு கொஞ்சம் லிமிட் இருக்கு. சில விஷயங்களுக்கு தர்க்க ரீதியிலான அணுகுமுறை கணிதத்துக்கு ரொம்ப தேவைப்படுது, அதாவது லாஜிக்கல் டிடக்ஷன் தேவைப்படுது ஒரு லிமிட்டுக்கு மேலே, சரிங்களா? ஆனாலுமே கற்பனை சக்தி மூலியமா ஒரு சில விஷயங்களை நம்மளால சாதிக்க முடியும். ஸோ அதுக்காண்டி தான் நான் இவ்வளோ இதை எடுத்துரைக்கிறேன். சரி, ரைட். இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா, கன்ஃபார்மல் மேப்பிங்னு நான் காமிச்சபடி நிறைய பேர் அதில் வீடியோ போட்டிருக்காங்க. கட்டாயமாக உங்களுக்கு எக்ஸாமில் பாஸ் ஆகிற அளவுக்கு தான் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும், சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லும்போது, இப்போ இந்த எக்ஸ்ப்ளோர் மேத் 3D ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது சாஃப்ட்வேருன்னு நீங்கள் பார்க்காதீங்க, சரிங்களா? நான் எந்த ஒரு சாஃப்ட்வேரையும் யாருக்கு நான் வந்து பரிந்துரைக்கவே மாட்டேன் படிக்கும்போது. இப்போ இதில் Z/X அப்படின்னு போட்டால் இந்த மாதிரி ஒரு அழகான அனிமேஷன் வருது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ஷனில் கிரியேட்டுன்னு போட்டிங்கன்னா, இந்த லைன் வந்து கீழேருந்து மேலே போகும்போது ஒவ்வொரு கருவாக ட்ரேஸ் ஆகுது. இது ஒன்றுமே கிடையாது. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்படி ஒரு லைன் இருக்குது, இப்போ இந்த லைனை இப்படி வரைகிறோம். இப்போ இந்த லைனை வரையும்போது இங்கே ஒரு கருவு ஃபார்ம் ஆகுது, பார்த்தீங்களா? இப்போ இதே லைனை நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சேன்னா என்ன ஆகுது, இப்படி கருவு ஃபார்ம் ஆகுது. இதில் நீங்கள் குழப்ப வேண்டிய எந்த காரணமும் இல்லை. எப்படி இந்த சாதாரண கிராஃப் வரைஞ்சோமோ அதே மாதிரி தான். இதை எப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ இதையே நீங்கள் வந்து முப்பரிமாணத்தில் பார்க்கணும்னா எனக்கு இதை எப்படி ஆன் பண்ணணும்னு தெரியல. ஸோ இதில் ஸ்டீரியோகிராஃபிக் டிஃபால்ட் செப்பரேஷன் பிட்வீன் லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் பார்க்கணும்னா, அனலி கிராஃபில் போட்டுட்டு இதை ஆன் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் பார்க்கலான்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? இதை நீங்கள் எப்படி ஆன் பண்ணணும்னு தெரிஞ்சிங்கன்னா கட்டாயம் என்கிட்ட சொல்லுங்கள், நான் ரொம்ப ஈகராக ஃபாலோ பண்ணுவேன், சரிங்களா? ஸோ இதை வந்து 3D கிராஃபில் போட்டிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை அடிப்படையில் நீங்கள் எப்படி கவனிக்கணும், சரிங்களா, அப்படின்ற ஒரு விஷயம் கூட இருக்குது, சரிங்களா? அப்போது ஒரு ஸ்பியரை வச்சு தான் நீங்கள் கவனிக்கணும். காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்கள் எப்படி கற்பனை செய்யணுன்றது, இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பருன்றது இந்த பிளெயினில் தான் இருக்கும். இப்போ இவங்க காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளெயினில் தான் இருக்கும். அப்படி இருக்கிறது இந்த மாதிரி சைன் இசட் எடுத்துக்குவோம். இப்போ இந்த சைன் இசட்டை பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போகும்போது ஒரு கருவை ட்ரேஸ் பண்ணுது,
ரைட்ல இருந்து லெஃப்ட் போ அதாவது லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகும்போது ஒரு சில கர்வை ட்ரேஸ் பண்ணுது. இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சைன் இசட். இப்போ இதுல ரொம்ப முக்கியமானது இது என்னன்னா, இந்த ஈக்குவேஷனுக்கு உங்களுக்கு 7 கோடி ரூபாய் தர்றதுக்கு கிளேமத் இன்ஸ்டியூட் வந்து ரெடியா இருக்காங்க. இதுதான் வேஸ்ட்லெஸ் பி ஃபங்க்ஷன். இது எதுக்கு தர விருப்பப்படுறாங்கன்றதை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு 7 கோடி ரூபாய் கிடைக்கும். இதுல எங்க வந்து உங்களுக்கு ஜீரோ இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து ஜீரோ வந்து இந்த இடத்துல தான் இருக்கு. ஆனால் சில ஈக்குவேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி ஈக்குவேஷன் இதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ இந்த இடத்துல இருக்கும், சரிங்களா? இதை ஜூம் பண்ணியே நீங்கள் ஜீரோவை கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? இப்போ இதோட ரூட் எவ்வளவு, ரூட்னா இதோட சொல்யூஷன் எவ்வளவு, இதுதான் வந்து ஜீரோவை கண்டுபிடிச்சலாம். ஆனால் இந்த ஈக்குவேஷன் வேஸ்ட்லெஸ் பி ஃபங்க்ஷனுக்கு நான் போய் சொன்னேன்னா, போய் பாருங்கள், இது ரைமன் ஜீட்டா ஃபங்க்ஷனு. ஸோ இந்த வேஸ்ட்லெஸ் பி ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு இதோட ஜீரோ, அதாவது இதுக்கு ஒரு ஜீரோ சொல்லுவாங்க, ரெண்டு வகையான ஜீரோ சொல்லுவாங்க, அந்த ஜீரோவை பற்றி நான் சொல்கிறேன். இது கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 7 கோடி ரூபாய் தரது கிளேமத் இன்ஸ்டியூட் ரொம்ப ஆவலாக இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு விஷயம், இது ரொம்ப ரிச்சான சப்ஜெக்ட், கண்ட்ரோல் சிஸ்டம், அதுக்கப்புறம் எல்லா வகையிலையுமே இந்த சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப இதுக்கு வந்து ரொம்ப தேவை. இப்போ இதை எப்படி சார் அடிப்படையில் என்னால் இதை கற்பனையே பண்ண முடியலையே சார், அப்புறம் எப்படி சார் என்னை இதை படிக்க சொல்கிறீங்க, அதில் தான் நீங்கள் தப்பு விடுறீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் இந்த ரைமண்ட்ஸ் பியர் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இப்போ இதை நான் மார்ஃப் பண்ணுறேன், மார்ஃப் பண்ணுறேன்ற போது கொஞ்சம் உங்கள் மூளைக்கு இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். இது வேறு எதுவுமே கிடையாது, இங்கே காட்டின இந்த ரைமண்ட் ஸ்பியர் தான். ரைமண்ட்ன்றவர் வந்து ஒரு 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மனிதர். ஏன்னா யூக்ளிடுன்றவரை பற்றியே நம்ம ஊரில் யாருக்கும் தெரியாது, ரைமனை பற்றி சொன்னோம்னா யாருன்னு கேட்பாங்க. ஸோ ரிலேட்டிவிட்டி தியரி வந்து இவர் வந்து அந்த ரைமனியன் ஜாமெண்ட்ரி கொடுக்கலன்னா அது டெவலப்பே இருக்காது. யூக்ளிடோட ஜாமெண்ட்ரியை வச்சு நம்ம ட்ரையாங்கிள் சர்க்கிள் தான் வரைய முடியும், ரைமனியன் ஜாமெண்ட்ரியை வச்சு தான் நம்ம பாதி விஷயங்கள் செய்ய முடியும், சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை நான் எப்படி சார் கணக்காக இது பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஏற்கனவே 18 நிமிஷம் போச்சு, இன்னும் 10 நிமிஷம் தான், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஏன்னா இவ்வளோ பொறுமையாக பொறுத்துட்டீங்க, நம்ம ரொம்ப சின்ன விஷயம் தான் சொல்கிறேன், ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் இல்லை, சரிங்களா? இப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம மனித மூளை வந்து கணக்கு போடுறதோ, ஒரு மனித மூளை வந்து அதை யோசிக்கிறதோ ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சொல்லித்தர விதம் தான். அதை வந்து இப்போ கணிதத்தை வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க அந்த நோட்டு புக்கை மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அடிப்படையான தர்க்க ரீதியிலான லாஜிக்கல் டிடக்ஷனை யாருமே பார்க்க மாட்டாங்க, சரிங்களா? இதை தாண்டி ஒரு உலகம் இருக்குது கணிதத்தில், சரிங்களா? அதை இந்த எந்த ஒரு உலகத்திலையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லும்போது, இந்த விஷயத்தை நான் எப்படி சார் கற்பனை பண்ணுறது எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்களே. இப்போ அழகாக சொன்னீங்க, இதை எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு சாதாரண ஈக்குவேஷன், இது 10வது புக்கிலேயே இருக்குது, இதை நான் கற்பனை பண்ணிடுவேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கூட ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அதையும் நான் கற்பனை பண்ணிடுவேன் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ டெரிவேட்டிவ் இன்டகிரேஷன் கூட சொன்னீங்க, எப்படி கற்பனை பண்ணுறது, ஆனால் என்னால் இது முடியலையே சார் அப்படின்னு கேட்டு, இதை வந்து நான் கட்டாயமாக எல்லாத்துக்கும் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், சரிங்களா? இது உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம், சரிங்களா? இப்படி இதோட ஈக்குவேஷனை எடுத்துக்குவோம். இப்போ சப்போஸ் சிம்பிளான எந்த ஒரு ஈக்குவேஷனுக்கு இது பண்ணலாம். இது பேர் சைன் இசட், சரிங்களா? லெஃப்ட்ல இருந்து அந்த லைன் மூவ் ஆகும்போது ஒரு கர்வை ட்ரேஸ் பண்ணுது, சரிங்களா? இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன், அது மனிதனை போலவே கேல்குலேட்டரில் நம்பர்ஸை மட்டும் தான் போட முடியும், ஆனால் இது மனிதனை போலவே சிம்பாலிக்காக சால்வ் பண்ணும், சரிங்களா? உங்கள் வாத்தியார் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது இப்போ சைன் இசட்னு எடுத்துக்குவோம், அந்த ஈக்குவேஷன் நம்ம பார்த்த ஈக்குவேஷன், சரியா? சைன் இசட் அப்படின்னு எடுத்து அதை போட்டோம்னா இந்த மாதிரி வருது. இப்போ சைனு காசு இதுனா ஒன்றுமே கிடையாது, இதுவும் ஒரு பாலினாமியல் தான், சரிங்களா? பாலினாமியல்னா இப்போ இங்கே பார்த்தோம்ல, எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குதுல்ல, இந்த எக்ஸ் இதோட ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு, என்ன தெரியுது, எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு தெரியுதா? அப்படின்னா எக்ஸில் 2 போட்டோம்னா 2 பவர் 2 வந்து 4. இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ இதை நான் வந்து ஒரு டேபிளில் போட்டு காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு டேபிளில் போட்டு காமிக்கிறேன் சால்வ் பண்ணு அப்படின்னு ஒட்டி, -10 போட்டால் எனக்கு 100 வரும். ஏன்னா 10 × 10 = 100, 9 × 9 = 98.something. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவும் பண்ணலாம். என்னது, எந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஸ்லோப் ஆஃப் த பாயிண்ட் வரையணும் அப்படின்னே பார்க்கலாம். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு லென்த்து கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? லென்த்து கண்டுபிடிக்கலாம், கிராஃப் கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஏரியா, இப்போ இதே வந்து இதோட ஏரியா நீங்கள் கண்டுபிடிக்கணும்னால நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஏரியா கண்டுபிடிக்கலாம். இந்த ஏரியான்னு நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் இடம் வாங்குறீங்க, எல்லாம் வாங்குறீங்க, அதில் ஸ்கொயர் ஃபீட்னு சொல்கிறாங்களே, அதை தான் நம்ம ஏரியான்னு சொல்கிறோம், சரிங்களா? இன்டிகிரேஷன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப திறமையானவங்களால மட்டும்தான் கஷ்டமான இன்டிகிரேஷனை சால்வ் பண்ண முடியும், அதுவும் சிலரால் முடியாது, இன்னமும் பல கணக்குகள் இருக்குது.
ஸோ சொன்ன மாதிரி சைன் செட்டுன்றது ஒன்றும் கிடையாது. இப்போ இதை நான் ஒரு சீரீஸில் போட்டு காமிச்சேன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பாலினாமியல் தான் சரிங்களா. எக்ஸ்னு இசட்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு மதிப்பு கொடுக்க போகிறோம், மதிப்பு கொடுக்கும்போது ஒரு ஆன்சர் ஒரு நம்பர் வெளியே வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி வரப்போகுது. ஸோ இதை வந்து நான் என்ன செய்கிறேன், அடிப்படையாக காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் சரிங்களா, அப்போ அது அது மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணோம். சரி, இப்போ அடிப்படையாக காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு பர்சன்டேஜ் ஐ. இது என்ன சார் பெர்சன்டேஜ், இதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க, இது இந்த சாஃப்ட்வேருக்காண்டி உருவாக்கப்பட்டது. ஆனா நார்மலா பாத்தீங்கன்னா இது எக்ஸ் ஐ எக்ஸ் பிளஸ் ஒய் ஐன்னு வரும். இப்ப நெட்ல போய் நீங்க எங்கனாலும் அடிச்சு பாருங்களேன், காம்ப்ளெக்ஸ் நம்பர் நீங்க அடிச்சீங்கன்னா எப்படி வரும் உங்களுக்கு, இப்ப இதுல பாருங்க COMPLEX காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு அடிங்க. அப்படி அடிச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும், 3 + 2y, அதாவது இந்த இடத்துல 3 இங்க 2. சரி சார், ஒரு நம்பரை பிளாட் பண்றது, அதாவது நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தோம்னா இப்ப இதுல வந்து ஒய்க்கு இந்த கோடு இந்த நேரான கோடு இருக்கு, எக்ஸுக்கு இங்க இருக்க நேரான கோடு இருக்கு. ஆனா இதுல நீங்க சொல்றபடி பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கே சார், ஏன்னா எக்ஸ் ஒய் ரெண்டையுமே கூட்டி ஒரே நம்பரா சொல்றாங்களே சார், இது எப்படி சார் நான் கணக்கு பண்ற கற்பனை பண்றது, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே சார். இந்த ஐன்றதை நீங்க முத புரிஞ்சுக்கணும், இந்த ஐன்றது ஒரு 300 ஆண்டுகளாக மனிதன் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு நம்பர். இதை உருவாக்கும் போதே சொன்னாங்க இது ஒரு கற்பனை எண், இது உலகத்துல எங்கேயுமே பிரயோஜனப்படாது அப்படின்னாங்க. ஆனா இப்போதை இருக்கிற நிலைமையில இது இல்லாம எலக்ட்ரிக்கல் சயின்ஸ் கிடையாது, கண்ட்ரோல் சிஸ்டம் கிடையாது, எந்த ஒரு சப்ஜெக்டுமே கிடையாது, நம்ம ரொம்ப அட்வான்ஸா யூஸ் பண்ற எல்லா விஷயங்களும் குவாண்டம் மெக்கானிக்ஸே கிடையாது. ஏன்னா உலகத்தோட அடிப்படையான எல்லா விஷயத்தையும் புரிதல் படுத்தக்கூடிய குவாண்டம் மெக்கானிக்ஸே காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லாம நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சரிங்களா. நீங்க நல்லா சொல்லுவீங்க ப்ராபபிலிட்டி நிகழ்த்தகவு தேவைப்படுது, ஆனா அது அப்படி கிடையாது. ஸோ இதை நான் சொல்லும் போது இதை எப்படி சார் நான் கற்பனை பண்றது சொல்லித்தரேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எக்ஸ் பிளஸ் பெர்சன்டேஜ் ஐஓன்றது இந்த சாஃப்ட்வேர் காண்டி தான் நம்ம போடுறோம், வேற எதுக்காண்டியும் கிடையாது. இப்படி போடும்போது இந்த மாதிரி வருது. அப்ப இதை நான் என்ன செய்யணும், இப்படி செலக்ட் பண்ணி இதை வந்து ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்னு பிரிப்பாங்க, அதாவது உண்மையான பகுதி ஒரு கற்பனையான பகுதி அப்படின்னு பிரிக்கிறோம். இதை வந்து உண்மையான பகுதின்னு வச்சுக்கோம். இப்ப இதை வந்து நம்ம என்ன செய்யறோம், கற்பனையான பகுதின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஸோ கற்பனையான பகுதின்னு வச்சுக்கும் போது இதை நம்ம இமேஜினரி பார்ட்னு பிரிக்கிறோம் சரிங்களா. இப்ப இதுல நம்ம என்ன செய்யணும்னா நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும், இப்ப இதுல இந்த சாப்ட்வேர்லயே நான் இப்ப இங்க ஒரு கோடு வரைகிறேன்னு வச்சுக்கோம். இப்ப இங்க ஒரு மவுஸை வச்சு இப்படி இந்த இதுல ஒரு கோடு வரைகிறேன், இப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு வரைகிறேன். இப்ப இந்த லயனுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேனா சரிங்களா, அதுதான் இப்ப உங்களுக்கு இங்க எப்படி வருது, சுருள் சுருளா வருதா, இந்த சுருள் சுருளா வர்றதை தான் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ திரும்ப கிரியேட் பண்றேன் பாருங்க சரிங்களா. இப்ப இந்த ஸ்ட்ரெயிட் லைன், இந்த ஸ்ட்ரெயிட் லைனா நம்ம இது கொடுக்க போறோம். அப்ப நம்ம கொடுக்கும்போது என்ன செய்யணும், இது எப்படி இருக்கு, இதை கணித ரீதியில் நம்ம கணக்கிட்டோம்னா எக்ஸ் வந்து இங்க கணக்கிட்டோம்னா 1, இங்க 1, 2, 3 இப்படி போகும். ஆனா ஒய்யில எப்பயுமே கான்ஸ்டன்டா இருக்கும், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்வாங்க. இதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா, எனக்கு எந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்தாலும் அதை நீ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லணும், என்ன மாதிரி ஒரு வேல்யூ வந்தாலும் அதை எனக்கு 6 ரெப்ரசன்ட் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படி 6 ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். அதாவது எந்த ஒரு எக்ஸ் மதிப்பா இருந்தாலும் சரியா, எந்த ஒரு எக்ஸ் மதிப்பு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருந்தாலும் இப்படி ஸ்ட்ரைட்டா தான் போகணும் அப்படின்னு சொல்லுது. சரி, இப்ப இந்த இதை கொஞ்சம் குறைச்சு நம்ம என்ன செய்வோம், 2 வச்சுக்குவோம் இல்லை 1 வச்சுக்குவோம், 1 வச்சுக்கிட்டு, ஏன்னா இங்கே நான் நினைக்கிறேன் இது வந்து 1 பக்கத்தில் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், அதனால் இப்படி வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், இதை நம்ம கணக்கிட ஆரம்பிக்கலாம். அப்போ இருக்கும்போது இந்த கணக்குப்படி நம்ம பார்த்தோம்னா எக்ஸில் என்ன, எக்ஸில் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்குது, ஒய்யில் வந்து மாறலை. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒய்யுக்கு வந்து ஒரு மதிப்பை கொடுக்கணும் இமேஜினரி பாட்டுக்கு. அப்போ அந்த ஒய்யுக்கு நம்ம மதிப்பை கொடுக்கும்போது சப்ஸ்டியூட் ஒய்க்கு வந்து 1 கொடுக்குறோம் சரிங்களா, ஒய்க்கு 1 கொடுக்குறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்து எக்ஸுக்கு என்ன மதிப்பு கொடுக்குறோம், நல்லா கவனிக்கணும், இமேஜினரி பார்ட்டுக்கிட்டு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. அப்போ டி சரிங்களா, டீன்னு கொடுக்குறோம். சரிங்களா, அதே மாதிரி நீங்கள் இப்போ இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி இதுலேயே நம்ம என்ன செய்யணும், எக்ஸுக்கு வந்து 1 கொடுக்குறோம். சாரி, எக்ஸுக்கு 1 கொடுக்குறோமா, ஓ நோ, எக்ஸுக்கு வந்து டி மாறுது சரிங்களா, ஒய்யுக்கு தான் 1 கொடுக்கணும் சரிங்களா, அப்படி தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா. அப்போ இப்போ இதில் நம்ம வந்து என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா ஒய் சைன் எச் அதுக்கு வந்து 1 கொடுத்துருக்கோம், எக்ஸுக்கு வந்து டீன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதே மாதிரி இங்கே நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா எக்ஸுக்கு டீன் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி ஒய்யுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும், ஒய்க்கு 1 கொடுக்கணும். ஸோ சப்ஸ்டியூட் ஒய்க்கு வந்து என்னது சொல்லுங்க பார்ப்போம்,
என்னது 1 அப்படின்ற கொடுக்குறோம். இப்போ நமக்கு ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. என்ன கிடச்சிருச்சு? ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. அப்போ இங்கே நம்ம செய்ய வேண்டிய காரணம் என்னன்னா, இப்போ நான் இன்னும் கொடுக்கல, தப்பாக தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து மாற்றணும். மாற்றும் போது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணும்போது ஒய்க்கு ஒரு மதிப்பை கொடுக்கணும். சப்ஸ்டியூட் ஒய், அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒன்றுன்னு கொடுக்குறோம். சரிங்களா? சரி, இப்போ இதை ஒன்றுன்னு கொடுக்குறோம். ஒன்றுன்னு கொடுக்கும்போது இப்போ நம்ம இதை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, போய் பிளாட் பண்ணணும். பிளாட் பண்ணும்போது இதை செலக்ட் பண்ணணும். சரிங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே போங்க. இங்கே போய் ஃபைல் நியூ. இப்போ ஃபங்க்ஷன் இன்சர்ட் ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸ் ஆஃப் டி, ஒய் ஆஃப் டி, இதில் ரியல் பார்ட்டை மேலே போடுங்க. சரிங்களா? இது ரியல் பார்ட் தானே, இமேஜினரி பார்ட், இதை கீழே போடணும். அப்போ ரியல் பார்ட்டுன்றது இங்கேருந்து வந்தது, இதை தான் மேலே போடணும். அப்போ இதை காப்பி பண்ணி நீங்கள் இங்கே போங்க. இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. சரிங்க? இதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ இதே இதை இங்கே போய் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இமேஜினரி பார்ட். இதை ஒய்யில் போடுங்க. சரிங்களா? ஒய்யுக்குரிய வேல்யூ இதுதான். சரிங்களா? இதை திரும்ப திரும்ப இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிடும். அப்படி போடும்போது இங்கே ஒரு சர்க்கிள் வந்திருக்கா உங்களுக்கு தெரியுதா? இதை தான் வந்து இந்த சாஃப்ட்வேரில் இங்கே காட்டுது. எங்கே காட்டுது? நல்லா யோசிங்க பார்ப்போம். இந்த இடத்துல வளைய வளையமாக காட்டுது பார்த்தீங்களா? இங்கே ஒரு கோடை வளைஞ்சு விட்டு தானே காட்டுச்சு. இப்போ இதே இதை நீங்கள் என்ன செய்யலாம், கிளியரும் பண்ணலாம். கிளியர் பண்ணி திரும்ப அதே இடத்துல ஒரு லைனை வரைஞ்சி பாருங்கள், அதே மாதிரி தான் வரும். இப்போ இந்த இடத்துல ஒரு லைனை வரைஞ்சி பாருங்கள். இப்போ இங்கே ஒரு இது வருது. ஆனால் நீங்கள் கேட்கலாம், என்ன சார் வளைய வளைய நிறையா வரைய வளைய வரைய மாதிரி, கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே புரியும். சரிங்களா? ஒரு இதானே தெரியுது. இப்போ இதை இது பண்ணி இதை 1000 கொடுக்குறேன். இப்போ எத்தனை வளையம் வருதுன்னு பாருங்கள், அதே மாதிரி வரும் பாருங்க. சரிங்களா? எத்தனை வளையம் வருது, அதே மாதிரி வருதா? இப்போ இதில் இன்னும் வந்து ஒரு 10,000 ஸ்டெப் சைஸ் கொடுக்கணும். அதாவது நிறைய நம்பர்களை திணிக்கணும். திணிக்கும் போது என்ன ஆகுது, இந்த மாதிரி நிறைய வளையங்கள் வருது. அதே மாதிரி வருதா உங்களுக்கு தெரியுதா? அதே மாதிரி ஸ்டிப் ஸ்டிப்பாக வருதா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கற்பனை எண்களை நீங்கள் இது பண்ணணும். இதில் இது கொஞ்சம் கஷ்டம்தான். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஒரே வழி என்கிட்ட கேட்கறது தான், வேறு எந்த வழியும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஈக்குவேஷனையும் பிளாட் பண்ணலாம், இந்த ஒரு ஈக்குவேஷனையும் பிளாட் பண்ணலாம், எந்த ஒரு ஈக்குவேஷனையும் பிளாட் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதில் இதை நீங்கள் கட்டாயமாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கணிதத்துக்கு கட்டாயமாக கற்பனை தேவை. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து கற்பனை சக்தி இல்லாமல் எதையும் வந்து மனிதனால் அணுக முடியாது. சரிங்களா? அது எல்லாத்துக்குமே பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கற்பனை சக்தின்றது மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று, அது கணிதத்துக்கும் பொருந்தும். இப்போ நான் பார்க்குற வீடியோனா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது என்னென்னா, இப்போ அவரே சொன்னது அதுதான், டைட்டாக போய் பாருங்கள். சரிங்களா? 76 சப்ஸ்கிரைபர்ன்றது ரொம்ப கம்மி. சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷருக்கு நம்ம கட்டாயமாக நம்ம தவறுகளை அவரை திருத்துறாருன்னா, எந்த ஒரு நாட்டுக்காரன்னு தெரியல, அவரோட விஷயங்களை நம்ம உற்று கவனிக்கணும். ஒரு 26,000 வியூஸ் தான் இருக்குது. பட் ஆனால் என் சேனலுக்கு அது எனக்கு அது அந்தளவுக்கு தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ஃபுல்லும் அப்ளைடாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேத்தமெட்டிக்கலாக நான் எதுவும் பண்ணலை, ரோபோட்டிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுக்கு கற்பனை சக்தியில் ரொம்ப முக்கியம். சரிங்களா? கற்பனை சக்திகள் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். இப்போ எனக்கு 140,000 இது விழுந்திருக்குன்னா, அது வந்து இவ்வளோ தூரம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணது தான். சரிங்களா? இந்த 4 வருஷத்தில் உங்களோட ஆதரவு எனக்கு இருந்திருக்கு. 554 சப்ஸ்கிரைபர் இருந்திருக்கீங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நான் செஞ்சது போதும்னு நினைக்கிறேன். உங்களோட ஆதரவை தெரிவிங்க. நான் கணித ரீதியாக தான் அதிகமான வீடியோக்கள் போட ஆசைப்பட்றேன். நான் கணிதம் சம்பந்தமான ஐடியா இருந்தால் தான் அவன் ஒரு எந்த ஒரு சப்ஜெக்ட்லேயும் அவனால் கொஞ்சம் நாலேஜை டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ கணிதம் வந்து மிக தெய்வீகமானது. சரிங்களா? எல்லாத்தையும் தாண்டி மனிதன் உண்டாக்கிய மொழிகளை விட மிகவும் வலிமை வாய்ந்தது கணிதம். சரிங்களா? கணிதத்தை வச்சு நம்ம குரங்குகிட்ட கூட பேசலாம். சரிங்களா? தமிழ், இங்கிலீஷ், சீன மொழிகளை வச்சு மனிதர்கள்ட்ட மட்டும்தான் பேச முடியும். ஸோ கணிதன்றது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. சரி, நன்றி. ஃபாலோ பண்ணுங்கள்.